எனக்கு தரமாட்டாயா சொர்ணம்? இந்த ஆட்டுக்குட்டியை சொர்ணம் பயப்படாதே சொர்ணம் சொர்ணம் நீ என் மனைவி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் நீ என் மனைவி என்று சொல்லுகிறேன் இதோ பார் நம் திருமணம் விரைவில் நடைபெறும் ஊரார் என் காதல் ராஜ்யத்திலே புகுந்து கட்டளை பிறப்பிக்க ஊராருக்கு என்ன உரிமை அந்தஸ்து ஜாதி என்று பேசுவார்கள் ஏசுவார்கள் எனக்கு தெரியும் ஆந்தை அலறுகிறது என்பதற்காக கிளி தன் கொஞ்சம் மொழியை நிறுத்தியாவிடும் சொர்ணம் கைவிட மாட்டீர்களே அவ்வளவு கைவனானான் இன்னும் ஒரே மாதத்தில் திருமணம் இந்த ஏற்பாட்டை நீங்கள் என் தாத்தாவிடம் சொல்லிவிட்டால் வேண்டாங்க இந்த ஏற்பாடு பெரியவரே ஜமீன்தார் ஐயா இதுவரை உங்க குடும்பத்துக்கு பாடுபட்டதுக்கு ஒரு உபகாரம் செய்வீங்களா என்ன வேண்டும் நிலம் வேண்டுமா மாடு கன்றுகள் வேண்டுமா மாளிகை வேண்டுமா என்ன வேண்டும் சொல்லுங்கள் மானம் வேணுங்க அதுதாங்க என் சொத்து என் சொர்ணத்தின் வாழ்வை நாசமாக்காதீங்க நான் கயவன் அல்ல பெரியவரே ஆண்டவன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன் சொர்ணம் என் தர்ம பத்தினி நம்ம நாட்டு பழக்க வழக்கம் கட்டுக்காவல் முறை அவை ஒன்றும் செய்ய முடியாது என்னை யானை கூட என்னங்க செய்யும் சேர நிறைஞ்ச படுகுழியிலே வேணாங்க புள்ளிமான் குட்டியே புலிகாட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போக வேணாங்க ஐயோ பெரியவரே சொர்ணத்தை மனம் செய்து கொள்ளப் போவது இன்னொருவர் கையை எதிர்பார்த்து வாழ வேண்டிய ஏழை அல்ல ஏது மரியாதை ஏமாளியும் அல்ல சீரூர் ஜமீன்தார் கருணாகரத்தே அவர் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே 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 அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே